அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. மனதை அமைதிப்படுத்துவோம். சத்திய விசுவாசிகளுடைய பரிசோதனை களம்தான் இந்த உலகம். அதன் பின் மரணமடைந்த பிறகு அனைத்து சோதனைகளில் இருந்தும் விடுதலை கிடைக்கின்றன. இவ்வுலக வாழ்வில் சத்தியமும் தர்மமும் நீதியும் உறுதுணையாக பற்றி கொண்டு இறையச்சமுடைய வாழ்க்கை வாழ்பவர்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கும் பரிசு ஸ்வர்க்கம். அல் குர்ஆன் 39வது அத்தியாயத்தில் 73வது வசனமாக அல்லாஹ் கூறுகிறான், உங்களுக்கு சாந்தி உண்டாவதாக, நீங்கள் நல்லவர்கள் ஆகிவிட்டீர்கள், ஆகவே நீங்கள் இதில் நிரந்தரமாக தங்கியிருக்கும் நிலையில் நுழைந்து விடுங்கள் என்றும் கூறுவார்கள். உறுதியான நம்பிக்கையால் மட்டுமே அமைதி அடைய முடியும். விசுவாசியின் விஷயம் ஒரு அதிசயம்தான். அவனுடைய எல்லா விஷயமும் அவனுக்கு நன்மையாக அமைகின்றன. அவர் ஏதேனும் சிரமத்தால் பாதிக்கப்பட்டால் அதை சகித்துக் கொள்வார், அப்போது அது நன்மையாக மாறும். மேலும் அவர் மகிழ்ச்சியாக இருக்கும்போது அவர் நன்றி உள்ளவராக இருப்பார், அது அவருக்கு நன்மையாக மாறும் என்று ஹதீதுகள் கூறப்படுகிறது. மன அழுத்தம் நிறைந்த மனதுதான் இன்று பலரின் கேடு நிறைந்த பாதிப்புகளுக்கு காரணமாகிறது. அவருடைய வாழ்க்கை நெறி தவறுகிறது. சந்தோஷமும் துக்கமும் மனிதனுடைய கூட பிறந்தவை என்ற உண்மை நம்மில் பலருக்கு தெரிவதில்லை. ஒவ்வொருவருடைய இன்பமும் துன்பமும் அல்லாஹ்வின் விதிப்படித்தான் மாறுகிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. இத்தகைய நிலைமைகள் மாறும்போது அவர்கள் அமைதியற்றவர்களாக மாறுவது விசுவாசிகளின் அடையாளங்கள் அல்ல. அல்லாஹ்வை இறைவன் என்றும் இஸ்லாமிய மார்க்கத்தையும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரசூல் என்றும் திருப்தி பெற்றவன் ஈமானுடைய சுவையும் இனிப்பும் அறிந்தவன். அவர்களுக்கு மனமோதல் இருக்காது. அவர்களில் ஒவ்வொரு சோதனையும் அல்லாஹ்வை நெருங்குவதற்கான வாய்ப்பாகும். திருக்குர்ஆனில் 13வது அத்தியாயத்தில் 28வது வசனத்தில் இவர்கள் எத்தகையவர்கள் என்றால், அவர்கள் மெய்யாகவே விசுவாசம் கொண்டார்கள், இன்னும் அல்லாஹுவை நினைவு கூறுவது கொண்டு அவர்களுடைய இதயங்கள் அமைதி பெறுகின்றன. அல்லாஹுவை நினைவு கூறுவது இதயங்கள் நிச்சயமாக அமைதி பெறும் என்பதை அறிந்து கொள்வீராக என்று இவ்வசனத்தில் அல்லாஹ் நம்மிடம் பேசுகிறான். மனிதன் தனக்காக படைக்கப்படவில்லை, ஆனால் பூமியில் அல்லாஹ் கொடுத்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்காகத்தான் படைக்கப்பட்டுள்ளான். நன்மையை ஏவி தீமையை தடுத்து ஈமானை நிலைநிறுத்த வேண்டும். அப்படிப்பட்டவர்கள்தான் அல்லாஹ்விற்கு பிடித்த அடியான். மறுமை வெற்றித்தான் அவனுக்கு லட்சியமாக இருக்கும். மேலும் அல்லாஹ் விதித்த வரம்புகளை எந்த வருத்தமும் இன்றி நிலைநிறுத்துவார்கள். அவர்கள் ருக்கு சுஜூதின் மூலம் தொடர்ந்து அல்லாஹ்வின் நெருக்கத்தில் இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களுக்குத்தான் சமாதானம் கிடைக்கும். எனவே எந்த சிரமத்திலும் அல்லாஹ்விடம் நெருங்கி தெய்வீக நிலையின் மூலம் மனதை அமைதிப்படுத்த வேண்டும். ஆமீன். يصل الله صوف من أتى فتلك سجايا لقلب سليم.